எப்பயாச்சும் டிஸ்கவுண்ட்னா பரவாயில்ல, பட் எப்பயுமே டிஸ்கவுண்ட்னா எப்படி? இன்றைக்கி நம்ம ஆர்காட் கிட்டே இருக்க நம்ம டிமார்ட் தாங்க வந்திருக்கோம். எல்லோரும் கொடுக்குற ப்ராடக்ட் தான் இவங்களும் கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட மட்டும் எப்படி ப்ரைஸ் கம்மியாக இருக்குது? டிமார்ட்டோட பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அவங்களோட செல்லிங் ப்ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். எக்ஸாம்பிள், சாக்கோஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ், அதில் 50 ருபீஸ் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 × 1000 போட்டிங்கன்னா 50,000 வருது. அதே சாக்கோஸில் 230 ருபீஸ் செல்லிங் ப்ரைஸில் 30 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சா 500 கஸ்டமர்ஸ் அதிகமாகுவாங்க. டோட்டல் பண்ணால் 45,000 வரும். என்ன தான் 5,000 லாஸாக இருந்தாலும் மிச்சம் இருக்கிற 500 கஸ்டமர்ஸ் மொத்த ப்ராடக்ட் வாங்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இவங்க பல்காக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சப்ளைஸ் கிட்டேருந்தும் நல்ல டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம். இவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இவங்க பில்டிங் எல்லாமே இவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி, ரெண்ட்டுக்கு இல்லை. அண்ட் இவங்க எல்லா ஸ்டோருமே சீப்பான பிளேஸில் சிம்பிளான இன்டீரியர் டிசைனோட பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால தான் டிமார்ட்டால் மற்ற ஸ்டோர்ஸை விட கம்மியான ப்ரைஸ்க்கு தர முடியுது. ஸோ எடுத்த உடனே அதிக ப்ராஃபிட் வரணும்னு நினைக்காம கம்மி ப்ராஃபிட்லேயும் இன்டெலிஜென்ட்டாக யோசிக்க